வானவர்களுக்கு பூஜை செய்ய முடியாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். முத்து இதெல்லாம் வளர்ச்சி இருக்காது. நெடுங்கடலும் நீர்மை குன்றும் நீர்மனை சிறப்பு பெருமை பெருமையை இழந்து விடும். தடிந்து லிலி தான் நல்காதாய்கிடும். மேகமானது கடல் நீரை உறிந்து எடுத்து மீண்டும் மழை பெய்யாவிட்டால் பெருமை கடலுக்கும் பெருமை இல்லைன்றுவான். இது ஒரு பாடல். சிறப்பொடு பூசனை செல்லாது வான வரக்கு மேல் வானோர்க்கின்றன. பூஜையே நடக்காது, ஒரு திருவிழா நடக்காது. தனக்கே பூஜை, தனக்கு கடவுள் பூஜை ஆசி பண்ணும்லவா? சிறப்பொடு பூசனை செல்லாது வான வரக்கு மேல் வானோர்க்கின்றன. இப்போ தேவரை இப்போ தேவர் போட்டு செய்யக்கூடிய பூஜைகளும் நடக்காது. இவனுக்கே சோத்துக்கள் இல்லையே, இவனுக்கு எங்கே வா? இவனுக்கே சோற்று சாப்பாட்டு இல்லாத போது இறை வழிபாடு செய்வானா? தேவர்களுக்கு எங்கே பூஜை செய்ய போகிறான்? ஒன்றும் செய்ய முடியாதுன்னா சிறப்போடு பூசனை செல்லாது வான வரக்கு மேல் வானூர்க்கு என்று. வானூர்க்கு என்று இங்கே பூஜை செய்ய முடியாது மழை இல்லைன்னு சொல்கிறான். சுருக்கமாக. அடுத்து ஒன்பதாவது பாடல், தானம் தவம் இரண்டும் தங்கா வெயன் உலகம். இந்த அகண்ட வெயன் உலகம் என்பது அகண்ட உலகம். தானம் தவம் இரண்டும் தங்கா, இந்த உலகத்தை தங்காது. பிறர் போட்டு செய்யுது, நலிந்த மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. காரணம் இவனுக்கே சாப்பாட்டுகள் இல்லை. இவர்களுக்கே பசியாக இருக்கும்போது அவனுக்கு கொடுக்க முடியுமா? அவர் சொல்வார். பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்புருட்டு செய்யக்கூடிய தவம். இந்த காலத்தில் இத்தனை ஞானிகள், 9 கோடி பேர் ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால் பருவமழை பெய்திருக்கு. பருவமழை பெய்யாட்டி நேரம் 9 கோடி ஞானிகள் செத்திருப்பான். வள்ளுவன் சொல்லுவான், உழைவினார் கைமடங்கி நில்லை விளைவதும் விட்டோம் என்பார்கள். உழவு தொழில் செய்கிறவன் உழவு தொழில் செய்ய மாட்டேன் என்று நான் கை கட்டினால் பற்றற்றவனுக்கு இங்கே என்ன வேலை? என்ன வேலை? என்ன உழவு என்ற அதிகாரத்தை பேசுவான். உழைவினார் கைமடங்கி நில்லை விளைவதும் விட்டேன் என்பார்கள். இல்லை பற்றற்று விட்டேன் சொன்னாலும் உழவு தொழில் இல்லை என்றால் அவன் ஞானியாக முடியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், தானம் தவம் இரண்டும் தங்கா. இந்த உலகத்தை தானமும் நடக்காது தவமும் செய்ய முடியாது. தவத்துக்கு என்ன வேண்டும்? பால் வேண்டும். இந்த துறைக்கு தவத்துக்கு பசும்பால் வேண்டும், பச்சரிசி வேண்டும், பாசி பயிர் வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிடுவோம். அதில் பாசி பயிர் இருக்கணும். அடுத்து பாசி பயிர் இருக்கணும், பசும்பால் இருக்க வேண்டும், அது நெய் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறான், இந்த இதை வந்து தவ இந்த வாய்ப்பு இல்லை என்றால், பருவமழை இல்லை என்றால் பசும்பால் கிடைக்காது, பாசி பயிர் கிடைக்காது, நெய் கிடைக்காது. அப்போ பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் நடக்காது. தம்புருட்டு தன் ஆன்ம படம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு மழை அவசியம். மழை இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு இடம் இல்லை. அது பின்னாடி அடுத்த பாடலில் வரப்போகுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.